வணக்கம் ஹாய் நீங்க பாத்துட்டு இருக்கிறதே எஸ் கே தமிழ் வாய்ஸ் ஓவர் வாங்க இப்போ டிராமாவோட நெக்ஸ்ட் எபிசோட் பார்க்கலாம் லாஸ்ட் எபிசோட் இதில் முடிச்சுட்டு போனால் நம்ம ஹீரோயின் அவங்க கொலீக்ஸ் கூட சேர்ந்து ஒரு பார்ட்டி அட்டன் பண்ணிட்டு அங்கே இருந்து கிளம்புற வரைக்கும் பார்த்துருந்தோம் இந்த எபிசோடல இருந்து தான் கண்டினியூ ஆகுது இப்போ நம்ம ஹீரோயின் போய் வேகமாக கதவை திறந்தா ஆப்போசிட்லேயே நின்று நின்றுட்டு இருக்கா உடனே அவகிட்ட எதுவும் பேசாமல் அங்கே இருந்து நகர்ந்து வரதான் பார்க்குறா ஆனால் இங்க சும்மா இல்லை நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து ஏய் நீ ஜாஷி கூட டேட் பண்ணிட்டு இருக்கியா அவன் எந்த மாதிரி ஆள்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்க ஹீரோயின் அவாய்ட் பண்ணிட்டு போகதான் அப்படியுமே அவனை பத்தி உனக்கு எதுவுமே தெரியாது அவனுக்கு அவ்வளவு கடன் இருக்கு அவங்க அப்பாவை ஹாஸ்பிட்டல்ல வச்சு பாத்துக்கிறதுக்காக அவன் நிறையவே கடன் வாங்கியிருக்கான் அவன மாதிரி ஒரு பையன் கூடலாம் நீ இருக்காத தான் அதனால டைம் வேஸ்ட் அப்படின்னு சொல்ல அப்பயுமே ஹீரோயின் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நான் அவன் கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்பையுமே நீ இருப்ப உங்கள் ஃபேமிலியில் சொன்னால் ஒத்துக்குப்பாங்களா ஏய் உனக்கு அவனை பற்றி எதுவுமே தெரியாது அவனோட அப்பா ஒரு கொலகாரம் தெரியுமா அப்படின்னு சொல்ல அப்பா ஹீரோயின் இருக்கட்டும் அதுக்கு இப்போ ஜாஷு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்பாவ உனக்கு புரியல அந்த ஜாஷு உன நல்லா மயக்கி வச்சுருக்கான் போல அதனால தான் நீ இப்படி பேசிகிட்டு இருக்க உனக்கு புரியல அப்படின்னு சொல்ல அப்பா ஹீரோயின் சும்மாரு ஜாஷு எந்த தப்பும் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்து கிளம்புறா உடனே இந்த இங் நம்ம ஹீரோயினை இழுத்து வச்சு உனக்கு தான் எதுவுமே புரியல அவங்க அப்பா எவ்வளோ மோசமானவர் தெரியுமா ஜாஷுவோட அப்பா தான் ஏன் அப்பாவை கொண்டுட்டாரு அதனால இப்ப நான் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன்னு தெரியுமா ஆனால் ஜாஷு மட்டும் பாரு எப்படி இருக்கான் அப்படின்னு சொல்ல ஹீரோயின் உடனே இங் உன்னோட நிலமை எனக்கு நல்லாவே புரியுது நீ ரொம்பவே கஷ்டப்படுறதான் ஆனால் அதுக்கு ஜாஷு என்ன பண்ணுவான் நீ ஏன் சொல்லு அவங்க அப்பா பண்ண தப்புக்கு அவன் என்ன பண்ணணும்னு நீ நினைக்கிற இங்கே பாரு உன் நிலமை எனக்கு நல்லாவே புரியுது பட் ஜாஷுவை பற்றியும் நீ கொஞ்சம் யோசிச்சுப்பாரு அவன் எந்த ஒரு தப்புமே பண்ணலை யாரையுமே அவன் இல்ல அப்படி இருக்கும் போது அவனுக்கு எந்த தண்டனை கொடுக்கணும்னு நீ நினைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து பேசிட்டு அப்படியே கிளம்பி வந்துடுறா பட் அதுக்கப்புறமா ஹீரோ எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது ஸோ அதனால ஒரு ரோட்டு ஓரமா உட்காந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்கேன் அங்கேருந்து ஹீரோ இதை பார்த்துட்டு ஓடி வந்து என்னாச்சு மூட் ரொம்ப அப்செட்டாக இருக்கா என்ன எதுக்கு இப்படி ட்ரிங்க்ஸ் பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்ல ஹீரோயின் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்ப ஹீரோ இந்த உனக்காக தான் நான் பிரெட் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கோர்ட்டை கட்டி ஹீரோயினுக்கு போற்றி விட்டுட்டு என்னாச்சு ஏன் இப்படி இருக்க அப்படின்னு கேட்குறாரு அப்ப ஹீரோயின் டக்குன்னு அவங்களோட ஏடிஎம் கார்டு எடுத்து கொடுத்து இந்தா இதில் ஃபைவ் தௌசண்ட் இருக்குது எனக்கு இந்த மந்த்து சேலரி வந்த உடனே எயிட் தௌசண்ட் ஆகிடும் ஸோ இதனால் நம்மக்கிட்ட நிறையவே பணம் இருக்கும் இதை நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்ல ஹீரோ உடனே என்னாச்சு எதுக்கு இப்போ இதை கொடுக்குற அப்படின்னு கேக்குறாரு அப்பா அவங்க இல்ல ஜஸ்ட் நான் உன் மேல கேரிங்கா இருக்கணும்னு நினைக்கிறேன் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்ல அப்பா உடனே அவர் சிரிச்சிட்டு ஓ நீங்கள் என்கிட்ட அவ்வளோ கேரிங்காக இருக்கணும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பர்ஸில் இருக்க அவரோட கார்டு எடுத்து கொடுத்து இந்தா இனிமேல் இதை நீயே வச்சுக்கோ இதோட பாஸ்வேர்டு உன்னோட பர்த்டே டேட்டு தான் ஸோ அதனால் உனக்கு இனிமேல் என்னெல்லாம் வேணுமோ அது எல்லாத்தையுமே இதை யூஸ் பண்ணி நீ வாங்கிக்கோ ஓகேவா ஸோ இது படி பார்த்தா என்னை விட இப்போ உங்ககிட்ட தான் நிறையவே பணம் இருக்குது அதனால் நீங்கள் சொல்கிற எல்லாத்தையுமே நான் கேட்பேன் ஓகேவா பாஸ் அப்படின்னு சொல்லேன் ஹீரோயின் உடனே ஏய் எனக்கு அதெல்லாம் ஒன்றும் தேவையே கிடையாது ஓகேவா இந்த காடை நீ ஏன் வச்சுக்கோ ஏன் காடையும் நீயே வச்சுக்கோ ஏன்னா உனக்கு நிறையவே பணம் தேவைப்படும்ல அதுக்காக தான் நான் உங்ககிட்ட இதை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்ல ஹீரோ உடனே அதான் ஏன்னு கேட்குறேன் ஏன் திடீர்னு இவ்வளோ பணம் கொடுக்குற அப்படின்னு கேட்க அப்பாவங்க இல்லை உங்ககிட்ட வீடு இல்லைல்ல நம்ம சீக்கிரமாகவே ஒரு வீடு வாங்கணும் அதுக்கு நம்ம ரெண்டு பேருமே பணம் சேர்த்து வைக்கணும் அதுக்காக தான் இந்த பணத்தை நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்ல ஹீரோவும் உடனே சிரிக்கிறாரு அப்ப ஹீரோயின் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து சீக்கிரமாவே ஒரு புது வீடு வாங்கலாம் அப்படின்னு சொல்ல ஹீரோ உடனே அதுவும் கரெக்டு தான் பட் இருந்தாலும் பரவாயில்ல என்னோட காடும் நீயே வச்சுக்கோ என்கிட்ட இருந்தா சீக்கிரமா செலவாகிடும் சோ நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்ல ஹீரோயினும் சரி நானும் இதை பத்திரமா வச்சுக்கிறேன் நம்ம சீக்கிரமாவே ஒரு பெரிய வீடு வாங்கலாம் ஓகேவா அப்படின்னு சொல்ல ஹீரோவும் சரி சரி ஆனா அதெல்லாம் இருக்கட்டும் நீயே சோகமா இருக்க என்னாச்சு அப்படின்னு கேட்க ஹீரோயின் அதெல்லாம் இல்லையே நீ இங்கே இருக்க வரைக்கும் நான் சந்தோஷமாக தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி ஹீரோவை ஹக் பண்ணிக்கிறாங்க தென் நெக்ஸ்ட் டே ஆகுது நெக்ஸ்ட் டே ஹீரோயின் ஆஃபீஸ்க்கு போகிறாங்க அந்த டைமில் ஹீரோயினுக்கு ஒரு டெலிவரி வந்திருக்கிறதா சொல்கிறாங்க நம்ம ஹீரோயினோ இல்லையே நான் எதுவும் ஃபுட் ஆர்டர் பண்ணலையே அப்படின்னு சொல்ல அங்கே இருக்கவங்க இல்லை உங்களுக்கு தான் வந்திருக்குன்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்றாங்க பார்த்தா அது நம்ம ஹீரோயினுக்காக ஹீரோ ஆர்டர் பண்ணுது ஸோ நம்ம ஹீரோயினும் அதை சிரிச்சிட்டே சாப்பிட்றாங்க தென் நைட் ஆகுது நைட் நம்ம ஹீரோயினும் ஹீரோவும் ஒன்றா தான் வீட்டுக்கு வராங்க அப்போ நம்ம ஹீரோ சொல்கிறாரு நீ இப்படிலாம் தினமும் தனியாக வராத சரியா உனக்கு ஓவர் டைம் ஒர்க் இருந்தால் சொல்லு நானே உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் வீட்டுக்கு அப்படின்னு சொல்ல ஹீரோயினும் ஆனால் உனக்கு கஷ்டமாக இருக்காதா நான் இருக்க ஹாஸ்டல் ரொம்ப தூரமாக இருக்குது உங்கள் வீடு அதுக்கும் ஆப்போசிட்டில் இருக்குது ஸோ ரெண்டு பேரும் தனித்தனியாக இருக்கிறதால நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது கஷ்டமாக இருக்காதா அப்படின்னு சொல்ல ஹீரோ உடனே அதுவும் கரெக்டு தான் நீ ஏன் என் வீட்டுக்கு வரக்கூடாது அப்படின்னு கேட்க அந்த டைமில் கரெக்டாக ஹீரோயினோட அம்மா கால் பண்ணி என்னாச்சு நீனும் ஹாஸ்டலுக்கு போகலையா அப்படின்னு கேட்குறாங்க நம்ம ஹீரோயினும் இல்லைம்மா இப்போ தான் போயிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லேன் அவங்கம்மா சரி சரி நீ ஹாஸ்டல் போன உடனே எனக்கு வீடியோ கால் பண்ணு அப்படின்னு சொல்லிடுறாங்க ஸோ ஹீரோயினும் சரின்னு சொல்லிட்டு நேராக நம்ம ஹீரோவை பார்த்து பாத்தியா எங்கள் அம்மா என்ன சொன்னாங்கன்னு இப்படி இருக்கும் போது நான் எப்படி உங்கள் வீட்டில் ஸ்டே பண்ணுறது அப்படின்னு சொல்ல அப்போ ஹீரோ ஓகே ஓகே எனக்கு புரியுது பட் இருந்தாலும் பரவாயில்ல தினமும் உன்னை ஹாஸ்டல்ல ஹாஸ்டலில் வந்து விட்டுட்டு போகிறேன் அப்படின்னு சொல்ல ஹீரோயினும் ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கையை பிடிச்சி நடந்து வரும்போது கரெக்டாக அந்த டைமில் நம்ம ஹீரோயினுக்கு ஹீரோவோட அண்ணன் கால் பண்ணுறான் நம்ம ஹீரோயினும் என்னடா அப்படின்னு சொல்லி கேட்க அப்பாவே சரி உன்னோட ஹாஸ்டல் கிட்ட ஒரு பொண்ணு ஒரு பையன் கூட நடந்து வந்துட்டு இருக்காளே அது நீயா அப்படின்னு கேட்க ஹீரோயின் உடனே திரு திருடு சுத்தி சுத்தி பாக்குறாங்க பார்த்தா அந்த இடத்துல தான் ஹீரோயினோட அண்ணன் அங்கிருந்து நடந்து வந்துட்டு இருக்கான் உடனே இவங்க ரெண்டு பேரும் அப்படியே ஷாக் ஆகி நிற்கும் போது அப்பா அவங்க கிட்ட வந்து என்ன இது அப்படின்னு கேட்க அப்போ ஹீரோயின் ஏ நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு வராங்க அப்போ ஏன் கேட்குறான் எனக்கு என்ன கண்ணு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா எதுக்கு ஜாஷு கையை பிடிச்சி வந்துட்டு இருக்க ஏன் அவனுக்கு கண்ணு தெரியாதா இல்லை அவனுக்கு உடம்பு சரியில்லையா அப்படின்னு கேட்க ஹீரோயின் ஆ அது வந்து அவன் கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் பண்ணிருக்கான் அதான் அவன் கீழே விழக்கூடாதுன்னு நான் பிடிச்சிட்டு இருக்கேன் வேற எதுவும் இல்லை அப்படின்னு சொல்ல அப்பா இவன் ஏய் உனக்கு என்ன பார்த்தா முட்டால் மாதிரி தெரியுதா இன்னும் எவ்வளோ நாளைக்கு என்ன நீ ஏமாத்த போற அப்படின்னு கேட்க அவ்வளோதான் ரெண்டு பேரும் நல்லா ஹீரோயினோட அண்ணன் கிட்ட மாட்டிக்கிறாங்க அந்த டைமில் ஹீரோ தான் அப்போ வந்து ஏ இங்கே பா எனக்கு தாண்டா முதல்ல அவா தேவைப்பட்டா அதனால தாண்டா அப்படின்னு சொல்லேன் இவனால் எதுவுமே சொல்ல முடியல ஒரு மாதிரி சைலண்ட்டாக ஹீரோயினை கூப்பிட்டுட்டு வந்துட்டே இருக்கான் அப்போ ஹீரோயினும் சொல்கிறாங்க ஏ நான் உங்ககிட்ட இருந்து இதை மறைக்கணும்னு நினைக்கல உன்கிட்ட நான் சொல்லலாம் தான் நினைச்சேன் ஆனால் அதுக்குள்ள நீ என்ன பிளாக் பண்ணிட்ட அப்படின்னு சொல்ல ஆமாம் உடனே ஆனால் அதெல்லாம் இருக்கட்டும் இதுக்கும் முன்னாடி நீ ஏதோ பீச்சு படிக்கிற பையனை லவ் பண்ணுறதா சொன்னீங்க அது என்ன அப்படின்னு கேட்க அது நான் தெரியாமல் போய் சொல்லிட்டேன் சாரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி பதட்டத்தோடையே வரும்போது அப்பாவன் உன் ஹாஸ்டல் வந்துடுச்சு நீ ஹாஸ்டலுக்குள்ளே போ அப்படின்னு சொல்ல ஹீரோயின் ஏ இங்கே பாரு எல்லாமே என்னால் தான் நீ ஜாஷுவை எதுவும் பண்ணிடாத அப்படின்னு ஒரு மாதிரி திணறிட்டே நிற்கிறாங்க அப்போ ஜாஷுவ சிரிச்சுட்டே ஹே ஒனும் இல்லை சாக்ஷி நீ உள்ளப்போம் நாங்கள் எல்லாம் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்ல ஹீரோயின் ஒரு மாதிரி முழிச்சுட்டே அங்கே இருந்து போகிறாங்க நம்ம ஹீரோயின் அங்கேருந்து இருந்து போனதுக்கப்புறமா நம்ம ஹீரோவும் ஹீரோயினோட அண்ணனும் ஒன்றா நடந்து வராங்க அப்போ டக்குன்னு ரெண்டு பேரும் ஒரு இடத்துல நிற்கிறாங்க அப்ப ஹீரோயினோட அண்ணன் போல ஏறிட்டு நம்ம ஹீரோட கண்ணத்துலயே ஒரு அடி வைக்கிறாரு அது மட்டும் இல்ல நிறைய உதையும் உழுவுது அப்ப நம்ம ஹீரோவும் பிரச்சனை இல்லை உனக்கு எவ்வளவு அடிக்கணுமோ அடிச்சுக்கோ அப்படின்னு சொல்ல அந்த அண்ணன் போட்டு நம்ம ஹீரோ பயங்கரமா அடிக்கிறான் நம்ம ஹீரோவோட வாயிலிருந்து ரத்தமே வந்துடுது ஒரு கட்டத்துக்கு மேல அவனுக்குமே கொஞ்சம் கஷ்டமாகி ஹீரோ கூட உட்காந்து நீ என்ன ஜோக் பண்ணிட்டு இருக்கியா அப்படின்னு கேட்க ஹீரோ இல்ல நான் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு அப்பாவன் சரி நீங்கள் எத்தனை மாசமா இப்படி லவ் இருக்கீங்க அப்படின்னு கேட்க ஹீரோவும் ரெண்டு மாசமானு சொல்கிறாரு அப்பாவை டேய் உன்னால் எப்படிடா இந்த மாதிரி இருக்க முடியுது சாக்ஷி என்னோட தங்கச்சி அவள் ஸ்கூல் படிக்கும் போதுலேருந்து நீ அவள் கூட இருந்திருக்க அப்படி இருக்கும்போது உன்னால் எப்படிடா இந்த மாதிரிலாம் இருக்க முடியுது அப்படின்னு சொல்ல ஹீரோ உடனே உன் நிலைமை எனக்கு நல்லாவே புரியுது யான் உனக்கு வேணும்னா இன்னும் கூட நீ என்னை அடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்ல உடனே யான் எழுந்துறான் எழுந்துட்டு சரிவா வீட்டுக்கு போகலாம் எழுந்து முகத்தை கழுவு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வாங்கியிருந்து கூட்டிகிட்டு போகிறாரு அந்த டைமில் நம்ம ஹீரோயினும் ஏதாவது இவங்க சண்டை போட்டிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அண்ணனுக்கு கால் பண்ணிகிட்டே இருக்க ஹீரோயினோட அண்ணன் ஃபோனை அட்டன் பண்ணவே மாட்டேறான் உடனே அவங்க ஹீரோவுக்கு மெசேஜ் பண்ணி என்னாச்சு எல்லாம் ஓகே தானா அப்படின்னு கேட்க ஹீரோவும் ஹா எல்லாம் ஓகே தான் அப்படின்னு சொல்கிறாரு அப்பாவங்க அவங்க சரி சரி அப்படின்னா நீ வீட்டுக்கு போன உடனே எனக்கு கால் பண்ணு அப்படின்னு சொல்ல ஹீரோவும் ஓகேன்னு சொல்லிவிட்டு நேராக ஹீரோயினோட அண்ணனை பார்த்து இங்கே பாருடா நீ ஒன்றும் கவலைப்படாத நான் உன் தங்கச்சியை நல்லா தான் பார்த்துப்பேன் ஸோ நீ எதுவும் கேர் பண்ணாத அப்படின்னு சொல்ல அப்பாவேன் ஏ ஜாஷு உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கவா நீங்கள் ரெண்டு பேரும் இப்போ எந்த ஸ்டேஜில் இருக்கீங்க ஒரு வேலை நீங்கள் அப்படின்னு வரும்போது அப்பா ஹீரோ டேய் என்னை பார்க்க அவ்வளோ மோசமான மாதிரியடா தெரியுது அப்படின்னு கேட்க அப்பா இவன் யாருக்கு தெரியும் இப்போ உன்னை பார்க்க எனக்கு அப்படிதான்டா இருக்கு இருக்குது அப்படின்னு சொல்ல அப்போ ஹீரோ சொல்றாரு எனக்கு புரியுதுடா நீ ஏன் இப்படி சொல்றேன்னு ஆனா எனக்கும் சாட்சிக்கும் அஞ்சு வயசு தாண்டா வித்தியாசம் மற்றபடி எதுவும் பெருசாக பிரச்சனை இல்லைடா இல்லடா அப்படின்னு சொல்ல உடனே இவன் கோவப்பட்டு நம்ம ஹீரோவை போட்டு அடிக்க ஆரம்பிச்சிடுறான் தென் அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் ஒன்றா வீட்டுக்கு வராங்க அங்கே வந்த உடனே நம்ம ஹீரோயினோட செப்பல் தான் முதல்ல இருக்குது உடனே இது ஹீரோவோட அண்ணன் பார்க்க நம்ம ஹீரோ எதுவும் பெருசாக பேசிக்காமல் சரி ஹீரோ நான் போய் குளிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம ஹீரோயினுக்கு போய் மெசேஜ் பண்ணுறாரு அந்த டைமில் நம்ம ஹீரோயின் வேகமாக வீடியோ கால் பண்ணிடுறாங்க பார்த்தா அந்த டைமில் நம்ம ஹீரோவோட வாயில் அடிபட்டிருக்கும் ஸோ அதை பார்த்தா ஹீரோயின் ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க இல்லையா அதனால உடனே ஹீரோ வந்து ஃபோனை கட் பண்ணிவிட்டு இல்லை நான் ஷர்ட் இல்லாமல் இருக்கேன் அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்ணுறாரு ஸோ ஹீரோயினும் ஆடியோ கால் பண்ணி என்னாச்சு இந்த டைமில் ஏன் ஷர்ட் இல்லாமல் இருக்க உனக்கு சளி பிடிச்சிக்க போகுது அப்படின்னு சொல்ல ஹீரோ உடனே இல்லை இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு அப்பா அவங்க சரி என்னாச்சு எங்கள் அண்ணன் ஏதாவது சொன்னானா இப்போ எல்லாம் ஓகேவா அப்படின்னு சொல்ல அப்பாவா அதெல்லாம் ஒன்றும் எல்லாம் கிடையாது நீ ஒன்றும் கவலைப்படாத உங்கள் அண்ணன் கிட்ட நான் எல்லாத்தையுமே சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்ல அப்பாவை அப்படியா சரி 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 இன்னும் எங்கள் அண்ணன் எவ்வளோ நாளைக்கு அங்கே தங்க போகிறானா அப்படின்னு கேட்க ஹீரோ இல்லை அவன் இன்னும் கொஞ்ச நாள் கிளம்புறதாக தான் சொன்னான் நீ எதுவும் ஃபீல் பண்ணாத ஓகேவா நீ போய் சீக்கிரமாக படுத்து தூங்கு நாளைக்கு உனக்கு ஒர்க் இருக்குல்ல அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோயினும் ஆ எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தூங்கிடுறாங்க தென் நெக்ஸ்ட் டே ஆகுது நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயின் ஆஃபீஸில் இருக்கும் போது நம்ம ஹீரோ வந்து அடிப்பட்ட காயம் தெரியக்கூடாதுன்னு மாஸ்க் போட்டு வராரு அப்போ நம்ம ஹீரோயின் என்ன உனக்கு கோல்டா அப்படின்னு சொல்லிட்டு மாஸ்க்கு கழட்டுறாங்க பார்த்தா முகத்துலலாம் காயமாக இருக்குது இதை பார்த்த உடனே ஹீரோயின் என்னாச்சு உனக்கு அப்படின்னு கேட்க இத உடனே இல்லை நான் தடுக்கி விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு அப்போ ஹீரோயின் என் அண்ணன் எங்க இருக்கான் அப்படின்னு கேட்டுட்டு வேகமா அவங்க அண்ணன் இருக்க இடத்துக்கு போறாங்க அப்பா அவன் ஹோட்டலில் உட்காந்துட்டு இருக்கான் அப்போ நம்ம ஹீரோயின் வேகமாக அவனை இழுத்து வச்சு இப்படி வெளியே வாடா வெளியே வாடா அப்படின்னு இழுக்கிறாங்க அப்பா அவனு ஏய் நம்ம எங்க இருக்கோன்னு தெரியுதா கொஞ்சம் ஒழுங்காக நடந்துக்கோ அப்படின்னு சொல்ல ஹீரோயின் உனக்கு கொஞ்சம் கூட மூலையே இல்லையா எதுக்கு ஜாஷுவை போட்டு இப்படி அடிச்சு வச்சிருக்க நான் இப்போ சொல்றேன் இனிமே நீ எனக்கு அண்ணனே கிடையாது நமக்குள்ளே இருக்க எல்லா உறவும் அணுந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கோபமா சண்டை போட்டுட்டு அங்கே இருந்து போக நம்ம ஹீரோவும் பின்னாடியே போறாரு ஆனால் டக்குன்னு தான் ரொம்பவே சோகமாயிடுது நான் கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோ கிட்ட வர அப்ப இவன் கேக்குறான் என்னாச்சு என் தங்கச்சி நல்லா இருக்காளா அப்படின்னு கேட்க நல்லா தான் இருக்கா அப்படின்னு சொல்றான் அப்போ ஹீரோயினோட அண்ணன் நீ அவளுக்கு ரொம்ப செல்லம் கொடுத்துட்ட போல இருக்கு அவ பாரு இப்போ ரொம்பவே கோவப்பட ஆரம்பிச்சிட்டா அப்படின்னு சொல்ல அப்ப ஹீரோ சிரிச்சிட்டே உண்மையே சொல்லணும்னா இப்ப என் கேர்ள் ஃப்ரெண்ட் எனக்காக வந்து சண்டை போட்டுட்டு போறா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடா அப்படின்னு சொல்ல அப்பா இவன் ஒரு மாதிரி லைட்டா சிரிச்சிட்டு இருக்கான் அப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹீரோயின் கோவம் எல்லாம் போனதுக்கு அப்புறமா அப்படியே ஒரு மாதிரி நெளிஞ்சிட்டு வந்து ஆஹ் எப்படா வந்த அப்படின்னு சொல்லிட்டு பேச அப்ப ஹீரோயினோட அண்ணன் ஆ இப்போ யாரும் சொல்லிட்டு போனாங்க இனிமேல் நமக்குள்ளே எந்த உறவும் இல்லைன்னு அப்படின்னு கேட்க ஹீரோயின சரி சரி இப்போ இருந்து நமக்குள்ளே இருக்க உறவு மறுபடியும் கண்டினியூ ஆகுது அப்படின்னு சொல்ல உடனே ஹீரோயினோட அண்ணன் சண்டை போட வரான் அப்போ ஹீரோயின் சண்டைக்கு நடுவுலையே ஐயோ உன் கூடலாம் யாராலையுமே இருக்கவே முடியாதுடா இப்படி சண்டை போட்டுட்டே இருக்க அட போடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்டே வந்து நீ சாப்பிடு நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லி ஹீரோவை ரொம்ப கேர் பண்ணிவிட்டு இங்கே பாரு உன் முதல்ல எவ்வளோ காயமாக இருக்குன்னு பாரு அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க அப்ப நம்ம ஹீரோ ஹீரோயின் கிட்ட இங்கே பாரு எனக்கு மட்டும் அடிப்படலை உங்கள் அண்ணனுக்கும் அடிபட்டிருக்கு அங்கே பாரு உங்கள் அண்ணனோட வாயில் பாரு எவ்வளோ காயமாக இருக்குது அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோயினும் பார்க்கறாங்க அவன் வாயில் காயமாக தான் இருக்கு உடனே ஹீரோயின் ஜாஷுவை பார்த்து ஏய் எதுக்கு எங்கள் அண்ணன் நீங்க நீங்கள் பேரும் சின்ன குழந்தைங்களா எதுக்கு சண்டை போட்டுக்கிட்டீங்க அப்படின்னு கேட்க உடனே ஹீரோயினோட அண்ணனுக்கு சந்தோஷமா இருக்குது பாரு என் தங்கச்சி கூட என் மேலே கேர் பண்ணுறா அப்படின்னு சொல்ல அப்ப நம்ம ஹீரோயின் சரி சரி வாங்க சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்றாங்க ஆனா அந்த டைம்ல அவங்க நம்ம ஹீரோவுக்கு மட்டும் சாப்பாடு எடுத்து ஊட்டி விட்டுட்டே இருக்க இன்னும் ஹீரோயினோட அண்ணனுக்கு டென்ஷன் ஆகுது அடைச்ச இங்க எனக்கு தங்கச்சின்னு ஒருத்தி இருந்தா ஆனா இப்ப அவன் என்ன கண்டுக்கவே மாட்டான் நான் ஊருக்கு போனதுக்கு அப்புறம் என் கேர்ள் கூட சேர்ந்து இருக்க போறேன் அப்படின்னு சொல்ல அப்ப ஹீரோயின் சரி சரி உனக்கு என்ன தண்ணி வேணுமா அப்படின்னு கேட்க அப்பாவே எனக்கு ஒன்று வேண்டாம் அப்படின்னு கிளாஸை நகர்த்தி வைக்க நம்ம ஹீரோயினும் தண்ணி ஊற்றி கொடுக்குறாங்க தென் அப்போ ஹீரோயினும் நீங்கள் ரெண்டு பேரும் உங்க காயத்துக்கு மருந்து போட்டிங்களா இல்லையா அப்படின்னு கேட்க அவங்களும் காயத்துக்கெலாம் மருந்து போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேரும் சந்தோஷமா சிரித்து பேசிட்டு இருக்காங்க கரெக்டா இதோட இந்த எபிசோட் முடியுது இந்த எபிசோட எண்டிங்ல ஒரு குட்டி சீன் இருக்கு அது என்னன்னா நம்ம ஹீரோவும் ஹீரோயினோட அண்ணனும் வீட்டுக்கு வருவாங்கல்ல அந்த டைம்ல நம்ம ஹீரோ சொல்லுவார் டேய் நீ என்னடா யோசிக்காம என் வாயில இப்படி அடிச்சு வச்சிருக்க இதை மட்டும் நாளைக்கு உன் தங்கச்சி பார்த்தா என்ன ஆகும் தெரியுமா அப்படின்னு சொல்ல அப்ப இவனே யோசிச்சுட்டு ஏ ஆமாண்டா நீ சொல்கிறதும் கரெக்டு தான் அதை மட்டும் அவ பார்த்தானா கண்டிப்பா ஒரு பிரளயத்தையே ஏற்படுத்திடுவா சரி இதுக்கு நம்ம இடம் கொடுக்கவே கூடாது நீயும் பதிலுக்கு என்னை அடிச்சிடு அப்படின்னு சொல்ல ஹீரோ உடனே என்னது அடிக்கவா டே இதுக்கு முன்னாடி நான் யாரையுமே அடித்தது இல்லடா அப்படின்னு சொல்ல அப்பவன் அதெல்லாம் இல்லை மச்சான் கண்ணை மூடிட்டு அடி அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ ஒரே குத்தா குத்துறாரு அதுக்கே அவர் வாயிலிருந்து போல போலன்னு ரத்தம் வந்துடுது உடனே ஹீரோ டேய் நான் தான் சொன்னெல்லாம் யாரையும் அடித்தது இல்லைன்னு சரி இந்த ஆயின்மெண்ட்டை போட்டுக்கோ அப்படின்னு சொல்ல அப்ப ஹீரோனோட நீயே போட்டு விடுற அப்படின்னு சொல்றாரு அப்போ ஹீரோ சும்மா இல்லாம ஆயின்மெண்ட்டை வாய்கிட்ட போட்டு விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேணுனே அவனோட மூக்கிலெல்லாம் போட்டு விட அவன் உடனே டே நீ என்னடா பண்ற அப்படின்னு கேட்குறான் அப்ப ஹீரோ டே நீயே போட்டுக்கிடா அப்படின்னு சொல்லிட்டு ஆயின்மெண்ட்டை மண்டை கொடுத்துட்டு உள்ளே போய் தூங்கிடுறாரு கரெக்டா இதோட இந்த எபிசோட் முடியுது நெக்ஸ்ட் எபிசோட் இன்னும் கொஞ்ச நேரத்தில் ரிலீஸ் ஆகிடும் வெயிட் பண்ணி பாருங்க அப்போ பாய்